தடவன்ட்டு வாக்கு சீட்டு முறையில நியாயமா தேர்தல் நடத்துங்க. மக்களை முட்டாளாக்கி சும்மா வந்து பிஜேபிக்கு வந்து சாதகமா இவிஎம் மிஷின் வச்சு பிராட்தனம் பண்ணி வந்து நீங்க வந்து முறைகேடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து ஒட்டுமொத்த மக்களோட கோபத்துக்கும் வந்து இந்திய எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஆளாக வேண்டியிருக்கும். இல்ல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா சோர்ஸ் கோட் அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளியில வந்து வாயவே திறக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து. இப்ப ஜெர்மனி, அயர்லாந்து, நெதர்லாந்து, பராகுவே, பங்களாதேஷ் இது மாதிரி நிறைய நாடுகள்ல இவிஎம் வந்து கொண்டு வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன் வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடுங்கிற ஆர்குமெண்ட் வந்து வெளியில வந்தனாலதான். சோர்ஸ் கோட்னா என்ன அப்படின்னா இவிஎம் மிஷின்ல வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்றாங்க. இவிஎம் மிஷின்ல வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது எப்படிலாம் வந்து கோடு அடிக்க முடியுமோ அவங்க வந்து அதுல வந்து முறையீடு பண்ற மாதிரி எப்படி வேணாலும் கோடு அடிக்கலாம், அதை மாத்த முடியும் அப்படிங்கறதா இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து டெமோ பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய கட்சிகள்ல இருந்து எல்லாருமே வந்து டெமோ பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. எம்பி மணிஷ் திவாரி அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு, இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இவிஎம்ல முறைகேடு நடக்காதுன்னு சொல்லி அடிச்சு சொல்றீங்க, ஆனா ஆர்டிஐ மூலமா உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு சோர்ஸ் கோட் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு சோர்ஸ் கோட் எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஆர்டிஐல. இப்போ சோர்ஸ் கோடே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தயாரிக்கிற கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி நீங்க சொல்ல முடியும் இதுல வந்து முறைகேடு நடக்குமா நடக்காதுன்னு, அவன் எப்படி கோடிங் அடிச்சுக்கான் சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் வந்து நம்மளும் கேள்வி எழுப்புறோம், எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இவிஎம் வந்து தடை பண்ணிருக்காங்களோ அந்த நாடுகளை ஃபுல்லா சோர்ஸ் கோட் ஆர்குமெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வந்துச்சு. அதனாலதான் அந்த நாடுகள்ல ஃபுல்லா இவிஎம் வந்து தடை பண்ணாங்க. இந்தியா மாதிரியான நாடுகள்ல லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இப்ப சோர்ஸ் கோடுங்கிற விஷயத்த வந்து வாயில திறந்தாலே வந்து ஃபுல்லா டிபேட்டா மாறும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் போடுறாங்க. இதுல என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து வருது எங்களுக்கு அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணோம்னு சொல்லி. ஆனா அந்த சோர்ஸ் கோடுங்கிற அந்த வார்த்தையும் வந்து இல்ல, கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது. அவங்க வெப்சைட்ல வந்து அந்த சோர்ஸ் கோடுங்கிற வார்த்தையே கிடையாது. இந்த விஷயத்தான் வந்து நாங்க கேட்கறோம், சோர்ஸ் கோடே உனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே அப்ப அப்புறம் எப்படி வந்து நியாயமான தேர்தல்னு சொல்லி நாங்க நம்ப முடியும்? மக்கள் ஃபுல்லாவே வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளவு தூரம் வந்து மக்களுக்கு வந்து நம்பகத்தன்மை கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து பிஜேபி வந்து திரும்பவும் 2024 வந்து ஆட்சிக்கு வரதுக்காக நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதை வந்து எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணி நாங்க வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் ஜீரோ ஓட் அப்படிங்கிறது. எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுல வந்து டாம்பரிங்கே பண்ண முடியாது, முறைகேடே நடக்காது சொல்லி ஸ்ட்ராங்கா வந்து அடிச்சு சொல்றாங்க. ஆனா வந்து எப்படி வந்து வேட்பாளர்களுக்கு வந்து நிறைய இடங்களில் இந்தியா ஃபுல்லாவே ஜீரோ ஓட் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து 170 மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு தான் கிடைச்சிருக்கு, ஓட்டே விழுகலை. ஜீரோ ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களும் அவங்களுக்கு போட்ட ஓட்டு எங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வருது. இது வந்து அதிமுக கூட வந்து ஜீரோ ஓட்டு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அவங்களுக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஜீரோ ஓட்டு தான் விழுந்திருக்கு. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி, அமமுக, எல்லா கட்சிகளுக்கும் சுயேட்சைகள் இது மாதிரி வந்து 170 மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு. இதுலதான் இதான் வந்து ப்ரூஃப். இவங்க வந்து இவிஎம்ல வந்து முறைகேடு பண்ண முடியாது, டேம்பரிங் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்களே, இவங்க வந்து திருடும் போதே இப்ப பெரிய பெரிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயோ சட்டமன்ற தேர்தலையோ வந்து நிறைய ஓட்டு திருடுறாங்க. அப்ப வந்து வெளிப்படையா வந்து இவங்க மாட்டிக்கிறது கிடையாது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் குறைவான ஓட்டு விழுவும், அதுவும் வந்து சுயேட்சைகள்லாம் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து மிக குறைவான ஓட்டு விழும். அதுல இருந்து அவங்க வந்து திருடும் போது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. அது வந்து இது வந்து பெரிய ப்ரூஃப். இது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் வந்து இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து நாங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலே வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மிகப்பெரிய ப்ரூஃப். இது எந்த கட்சியுமே கொஸ்டின் பண்ணல. அவங்க கட்சிக்காரங்க கூட வந்து எப்படி வந்து எங்கள் வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுங்குங்கிறத தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியுமே கொஸ்டின் பண்ணல. இதுவே வந்து மகாராஷ்டிராவில் இப்போ சமீபத்தில் வந்து சத்தீஸ்கரில் வந்து குருத் அப்படிங்கிற தொகுதியில் வந்து பிஎஸ்பி வேட்பாளருக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுந்துச்சு. அது இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய விவாதமாக மாறுச்சு. இந்தியா ஃபுல்லாக அந்த மையமாக அந்த பிஎஸ்பி வேட்பாளர் வந்து எப்படி ஜீரோ ஓட்டு கிடைக்கும், அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒரு குறிப்பிட்ட பூத்தில் அந்த பூத்து இருக்க ஏரியாவில் தான் எங்கள் வீடு இருக்குது, நான் ஓட்டு போட்டேன், என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் வந்து 6 இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம், எங்கள் ஓட்டு எங்கன்னு சொல்லி கேட்டு அவர் வந்து க்வெஸ்சன் பண்ணுறாரு. அவர் வந்து புகார் கொடுக்குறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு, மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நாடு பூரா பெரிய விவாதமாக மாறி எலெக்ஷன் கமிஷன் வந்து சோர், எலெக்ஷன் கமிஷன் சோர்கன்னு சொல்லிட்டு இவிஎம் சோர்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணி சமூக வலைதளங்களை மிகப்பெரிய அளவில் விவாதமாக மாறுது, நாடு பூரா விவாதமாக மாறுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது யாருமே வந்து க்வெஸ்சன் பண்ணல. மக்கள் ஃபுல்லாக வந்து திருட்டு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லாக இந்தியா அதுவும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது. ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றுறதால மக்களுக்கு வந்து பங்கெடுக்கு நாங்கள் வந்து விட போகிறதில்லை. நியாயமா தேர்தல் நடத்தணும், இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையில நியாயமா தேர்தல் நடத்தணும். மக்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது, எங்களோட ஓட்டுரிமையை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. நீங்க என்னதான் வந்து காரணம் சொன்னாலும் என்ன பண்ணாலும் நீங்க வந்து முறையீடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. மக்கள் எங்களோட ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. வாக்கு சீட்டு முறை தான் நம்பகத்தன்மை உள்ளது, அதனால அதுலதான் நீங்க தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இங்க வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம்.